கதாநாயகன் அமெரிக்காவில் இருக்கும் ஆஸ்கார் வென்ற பிரபல ஹாலிவுட் மேக்கப் ஆர்டிஸ்ட் மைக்கேல் வெஸ்ட்மோரை நேரில் சந்தித்திருக்கிறார் இது குறித்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் பயங்கர ட்ரெண்ட் ஆகி வருகிறது நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் டூ படத்தில் தற்போது நடித்து முடித்துள்ள நிலையில் வெளியீட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கடந்த வாரம் கல்கி படத்தின் முதல் தோற்ற பார்வையின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் பிரபாஸ் நாயகனாக நடிக்கும் கல்கி படத்தில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வில்லனாக நடிக்கிறார் அமெரிக்காவில் தற்போது ஓய்வெடுத்து வரும் உலக நாயகன் அங்கிருக்கும் பிரபல ஹாலிவுட் மேக்கப் ஆர்டிஸ்ட் மைக்கேல் வெஸ்ட்மோரை நேரில் சந்தித்திருக்கிறார் மைக்கேல் வெஸ்ட்மோர் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் இந்தியன் மற்றும் தசவதாரம் படத்திலும் ஒப்பனை கலைஞராக பணிபுரிந்திருக்கிறார் டூவிலும் உலக நாயகனுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் மைக்கேல் பெஸ்ட்மோரை நட்பு ரீதியாக சந்தித்திருக்கிறார் உலக நாயகன் அம்புடன் இருக்கிறார் இதனை உலக நாயகன் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டு மைக்கேல் பெஸ்ட்மோரின் பணியை அன்றிலிருந்து இன்று வரை ரசித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் மேக்கப்பில் அவருடன் பணிபுரிந்த மகிழ்ச்சி அவரது மேக்கப்பை அணிந்த மூலம் புகழ் மற்றும் கிடைத்தது இந்த நாற்பது வருடங்கள் அம்பு பாய்ந்து செல்லும் வேகத்தில் உலக நாயகன் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நாற்பது வருட நட்பு தற்போது ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாகி இருக்கிறது அதே சமயம் இந்தியன் டூ திரைப்படத்தை நெட்ளிக்ஸ் நிறுவனம் இருநூறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல் உறுதியானால் முதன் முதலில் ஓடிடிக்கு அதிக தொகைக்கு விற்கப்பட்ட இந்திய திரைப்படம் இந்தியன் டூ என்ற பெருமையை பெருமென்பதும் குறிப்பிடத்தக்கது